செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கிற நியூஸ் கிளிக் அப்படின்ற செய்தி நிறுவனமே இப்போ செய்தியா இல்ல இல்ல விவாத பொருளாவே மாறியிருக்கு. எஸ், இந்த நிறுவனத்துக்கு சீல் வச்சு அங்கு வேலை செய்யற பத்திரிகையாளர்களோட வீடுகள்ல சோதனை செஞ்சு அவங்களுடைய லேப்டாப் செல்போன் பறிமுதல் செஞ்சு ஆசிரியர் உட்பட ரெண்டு பேரை அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்கு. காரணம், அமெரிக்க கோடீஸ்வரர் நெவில் ராய் சின்ஹம் அப்படின்றவரு சீன அரசுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கிறாரு அப்படின்னும். அந்த வகையில நியூஸ் கிளிக் நிறுவனமும் 38 கோடி ரூபாய் நிதியை வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை இந்த நிறுவனம் பரப்புறதாவும் தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தியை வெளியிட்டுச்சு. அதுக்கப்புறமா நாடாளுமன்ற மக்களவையில பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரான நிஷிகாந்த் துபே என்றவரு இந்த ஆதாரமற்ற செய்தியை எந்தவித முன் அறிவிப்புமே இல்லாம அவையோட விதியை மீறி சுட்டிக்காட்டி பேசினாரு. அவர் பேசும்போது நியூஸ் கிளிக் நிறுவனம் மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் சீனா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வரதா குற்றம் சாட்டினாரு. அவரை தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர்களான அனுராக் தாக்கூர், ராஜீவ் சந்திரசேகர் இதே குற்றச்சாட்டை எந்தவித ஆதாரமுமே இல்லாம முன்வைச்சாங்க. இதோட பலனாதான் இப்போ இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம பாஜக அரசோட அவலங்களை மக்களுக்கு இந்த இணையதளம் வெளிச்சம் போட்டு காட்டுது. இது வரும் நாடாளுமன்ற தேர்தலையும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்றதுனால நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்தை குறி வச்சு ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்பட்ட அமலாக்கத்துறையை ஏவி நிறுவன முடக்கம், ரெய்டு, கைதுன்னு அடுத்தடுத்த நடவடிக்கைய உடனுக்குடன் எடுத்துட்டு வருது. ஜனநாயகத்தோட 4வது தூணின் மீது நிகழ்த்தப்படுற இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு எதிர்கட்சிகளும் கடும் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம் அவர்கள் கிட்ட எதுக்கு இந்த நடவடிக்கைன்னு விரிவாக கேட்டு பெறலாம் வாங்க. இது நச்சுன்னு 4 கேள்வி. நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்து மேல எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு காரணம் வந்து சீன அரசுக்கு ஆதரவா அவங்க செய்திகளை வெளியிட்டாங்க அப்படின்றதுக்காகவா, இல்ல பாஜக அரசு விமர்சித்த செய்திகளை வெளியிட்டாங்க அப்படின்றதுக்காகவா? பாஜக அரசு விமர்சனம் செய்தாங்க, எதிர் பல கட்டுரைகள்ல எதிர்த்தாங்க. அதனாலதான் சீன நாட்டுக்கும் இதுக்கும் ஒரு விதமான சம்பந்தம் இல்லை. என்ன சம்பந்தம்னா, அந்த நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல்ல நெவில் ராய்ஸ் அவர் வந்து தாட் ஒர்க்ஸ் என்ற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை ஃபவுண்ட் பண்ண ஆரம்பித்தாரு. சிறந்த கம்பெனி, டெக்னாலஜி ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்க. அந்த கம்பெனியை அவர் விற்றுது நியூயார்க் டைம்ஸில் போட்டிருக்காங்க, 780 மில்லியன் டாலர்ஸ். எனக்கு வந்து இவ்வளவு பணம் தேவையில்லை, அவர் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காரு. அதை வந்து பல முற்போக்கான இல்லை இடதுசாரி காசஸுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னாரு. தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் எதுக்காக இப்படியான ஒரு செய்தியை வெளியிடணும்? பொய்யான ஒரு ஒரு கேம்பெயினை ஆரம்பிச்சு அந்த நியூயார்க் டைம்ஸ் ஒரு ரிப்போர்ட் போட்டதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி இவங்க மேல ஒரு பழி வாங்குறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க வந்து பிஜேபி மோடி அரசாங்கத்துக்கு அவங்களுடைய செய்தியோ அவங்களுடைய கருத்து எடிட்டோரியல்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. சாக்கு கிடைச்சது நியூயார்க் டைம்ஸ் உடைய ஆர்டிகல் தான் தெளிவாக தெரிகிறது. அமலாக்கத்துறையோட திடீர் இந்த சோதனைக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டெல்லி ஹைகோர்ட்ல அவங்க ஃபவுண்டர் பிரபீர் புர்காஸ்தான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க மேல எந்த கோவர்சிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு இருந்தது. அதை திருப்பியும் அதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திருப்பியும் போய் அந்த தடையை நீக்க வேண்டும் என்று டெல்லி ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க புது ஜட்ஜ் வந்ததுக்கு அப்புறம். அது இப்போ நோட்டீஸ் அந்த விஷயம் ப்ராசஸ்ல இருக்கு. மீன்வாயில் இந்த டெல்லி போலீஸுடைய ஸ்பெஷல் செல் அவங்க வந்து சட்டத்துக்கு விரோதமான முறையில் ஒரு மிலிட்ரி ஸ்டைல் ரெய்டு, ஒரு 35 இடங்களுக்கு மேல 50 ஜேர்னலிஸ்ட் இல்லாதவங்க, அதாவது நியூஸ் கிளிக்கு ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது கட்டுரை எழுதினவங்க, அவங்களெல்லாம் போய் அவங்களுடைய ஒரு லாலெஸ்ஸாக சட்ட விரோதமாக சட்டத்தையே மதிக்காத ஒரு முறையில் இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் நடந்திருக்கு டெல்லியில. தேர்தல் இருக்கிற இந்த சமயத்துல பத்திரிகை நிறுவனங்கள் மீதான இந்த ரைட் அப்படிங்கறது எதை உணர்த்துது? அதாவது எல்லா பத்திரிகை நிறுவனங்களுமே தனக்கு எதிராக செய்தி வெளியிட பயப்படணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையா?
அது அது ஒரு நோக்கம்தான். அதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க வெளியில போய், இந்த மாதிரி நீங்க வந்து வாலாட்டினீங்கன்னா உங்களை வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், ரெய்டு பண்ணுவோம், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இல்லை இன்கம் டேக்ஸ் இல்லை சிபிஐ இல்லை போலீஸ் டெல்லி டெல்லி போலீஸ் மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜை ஒரு உணர்வை ஏற்படுத்த ஒரு முயற்சி தான் இது. இது ஒரு லைனை கிராஸ் பண்ணி ஒரு மோசமான ஒரு சட்டவிரோதமான ஒரு ரெய்டுனால ஒரு இந்த எதிர்ப்பை கண்டு நான் ஒரு எனக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. தேர்தல் நேரத்துல பாஜகவோட மக்கள் விரோத செயல்களை வெளிச்சம் போட்டு காட்ட ஊடகங்கள் பயப்படணும்னு எடுக்கப்பட்ட இந்த மாதிரியான நடவடிக்கைகளை சீக்கிரமே முறியடிக்க வேண்டியது ஜனநாயக சக்திகளோட இன்றியமையாத ஒரு கடமை. ஆகவே ஒன்றிணைவோம், பாசிச சக்திகளை வீழ்த்துவோம்.